நண்பர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜ் பேசுகிறேன், பிரசிடென்ட் நியூ ஜெனரேஷன் பார்ட்டி. இது வந்து சிடிஹெச்னு சொல்லுவாங்க, சென்னை திருப்பதி ஹைவே. இதுலேருந்து ஒரு ரோடு வந்து திருநின்றபுரன்றது வேப்பம்பட்டு பைபாஸ் வழியாக திரும்பி ஷார்ட்டாக போகிறதுக்கு ஒரு வழி, வேப்பம்பட்டை தாண்டி சீக்கிரமாக திருவள்ளூர் போகிறதுக்கான ஒரு வழி. இந்த பாதையை வந்து ரொம்ப நாளாக கிழிஞ்சு கிழிஞ்சு போயிருந்தது. அது நான் தான் அதே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் யூடியூப்லலாம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த சாலையை கிழிச்சு போட்டாங்க. அது வந்து ஏறக்குறைய 2 மாதமாக அப்படியே கிழிச்சு போட்டபடியே இருந்தது, சுத்தம் பிளந்தது மாதிரி போட்டுட்டு ஏற்கனவே இருந்த சாலையை பிரிச்சுட்டு அப்படியே போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜல்லியெலாம் அடிச்சிட்டாங்க, ஜல்லி அடிச்சுட்டாங்க தவிர இந்த பைண்டிங் மெட்டீரியல் எதுவுமே போடல. இதுக்கு வந்து தாரோ சிமெண்ட்டோ போட்டிருக்கணும் இல்லையா, அது போடலை, இது போடவும் மாட்டாங்க. இவ்வளோ தான் இந்த ஏரியாவுடைய ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி ஒன்றிய தலைவர் ஜெயசீல ஜெயபாலன் மற்றும் இந்த ஏரியாவுடைய சதா பாஸ்கரன்ற ஊராட்சி தலைவர். இவங்க ரோடு போடுற லட்சணம் இது தான், அப்படியே போட்டுருக்காங்க, தண்ணியில் அப்படி அப்படியே போட்டு விட்டாங்க. ஜனங்க இதில் கஷ்டப்பட்டு இருக்கணும். இதுக்கப்புறம் இவங்க வந்து தார் போடுவாங்களா தார் போட மாட்டாங்களான்றது தெரியாது. ஸோ அப்படியே அது மேலே ரோலர் ஓட்டு விட்டுருக்காங்க பாருங்க. இந்த 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 ரோடு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம், இந்த இந்த ரோடு எங்கே லீடு ஆகுதோ அவங்க ஏதோ காசு கொடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம். இந்த இந்த ரோடு போடணுன்னாக்கா பஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகிற ரோடு, இது லஞ்சம் கொடுத்தா தான், கமிஷன் கொடுத்தா தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயசீல ஜெயபாலனும் சதா பாஸ்கரனும் ப்ரெஷர் கொடுத்துருந்தது. பஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரெஷர் கொடுத்துருந்தது. எனக்கு வந்து இந்த ஏரியாவில் ஏசி மெக்கானிக் ஒருத்தர் இருக்கார் குமார்னு, அவர் வந்து பிஜேபியோட ஐடி விங்கு திருவள்ளூர் தலைவர், அவர் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் அந்த ரோடை நான் பிக்கப் பண்ணேன், இது என்ன தான் பண்ணுறாங்க இவங்கன்னு பார்த்துன்னு இருக்கிறேன். ஸோ இதுதான் அவங்க ரோடு போட்டிருக்க லட்சணம், பைண்டிங் மெட்டீரியல் எதுவுமே போடாமல் வெறும் ஜல்லியை மட்டும் அடித்து வச்சுருக்கிறாங்க. இந்த பைண்டிங் மெட்டீரியலுக்கான காசு அடிச்சிட்ருப்பாங்க ஏற்கனவே, ரோடு ஃபுல்லாக போட்ட மாதிரி ஆகிருக்கும். இந்த மாதிரி ஜனங்கள் வந்து அதை சட்டையே பண்ணாமல் அதில் ஓட்டின்னு போவாங்க. ஸோ ஜனங்கள் ஓட்டுறதுலே வந்து ரோல் ஆகிடும் க்ளீனாக, நல்ல ரோடு மாதிரி ஆகிடும் மெதுவாக. ஸோ இதுதான் அவங்க ரோடு போடுற லட்சணம். ரோடு போட்டாக்கா உடனே பைண்டிங் மெட்டீரியல் போட்டு கட்டணுமா இல்லையா, இல்லைன்னா அன்னிவன் ஆகும் இல்லை, மேடு பள்ளம் ஆகும் இல்லை, அந்த அழுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இமீடியட்டாக அதை பண்ணாததுக்கு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி விஜிலன்ஸ் அனுப்புகிறேன். திமுக ஆட்சியில், ஸ்டாலினுடைய ஆட்சியில் விஜிலன்ஸ் வந்து அவங்களுடைய கைப்பாவை, விஜிலன்ஸ் வந்து திமுக அதிமுக ரெண்டு ஆட்சியிலையுமே அப்படி தான். ஸோ விஜிலன்ஸ் ஒரு ஆக்ஷனுமே எடுக்கிறது கிடையாது இவங்க மேலே. பாருங்கள், இந்த இடத்துல அழுந்திருக்குது, இந்த இடத்துல அழுந்தலை, அப்படியே வந்து இது மேலே தார் போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு தெரியாது. இது போட்டாலும் போடாட்டும் அந்த அன்னிவன்னஸ் வந்து அப்படியே தானே இருக்கும். ஸோ இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது, இம்மீடியட்டாக தார் போட சொல்லுங்கள். ஹை, இம்மீடியட்டாக தார் போட சொல்லுங்கள், சரி பண்ண சொல்லுங்கள். இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே கொடி ஏற்றுறாங்க. நேற்று வந்து எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே. இண்டிபெண்டன்ஸை வந்து 76 வருஷம் ஆனது, இது மாதிரி ஊழல்வாதிகள் அயோக்கியர்களுக்கு தான் காலமாக போச்சு. ரோடு போட்டிருக்க லட்சணத்தை பாருங்கள், இவங்க கொடி ஏற்ற போயிருப்பாங்க, நீ கொடி ஏற்றிருப்பாங்க, கை தட்டியிருப்பாங்க, இதை கேட்டாக்க நம்மளை ஆளை வச்சு அடிப்பானுங்க. இதுதான் ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய லட்சணம். இன்றைக்கி லோக்கல் பாடி வந்துட்டு பஞ்சாயத்து ராஜ் வந்த பிறகு இதுதான் லட்சணம், ஊருக்கு ஊர் பாக்கெட்டு பாக்கெட்டு ரவுடிங்கை வந்து தலைவர் ஆகிருக்கிறாங்க. இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இது தான் நடக்குது. எல்லா ஊராட்சி மன்றத்துலையுமே யார் யாரெல்லாம் அயோக்கியனா அவன் தான் தலைவர். ஊராட்சி மன்றன்றது உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து கொள்ளடிக்கிறது, இதுக்கான பங்கை வந்து எல்லாருக்கும் அவங்கவுங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. உண்மையாக கண்டிக்கத்தக்க, இமீடியட்டாக ரோட்டை போட்டு முடிக்கணும். எம் கே ஸ்டாலினுக்கு என்னுடைய உண்மையான கண்டனத்தை தெரிவிக்கொள்கிறேன். திருவள்ளூர் ஊராட்சி மன்றத்தை கலைங்க, ஊராட்சி ஒன்றியத்தை கலைங்க, திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றியத்தை புதுசாக எலெக்ஷன் வைங்க. இது மாதிரி அயோக்கியங்கள்லாம் நிற்காதபடி அதுக்கு எலெக்ஷன் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வாங்க. நன்றி, வணக்கம், ஷிவ் ஓம்.